எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் மித்ரன் ஆர் ஜவஹர் இவருடைய டைரக்ஷனில் முதல் படம் வந்து பார்த்திங்கன்னா யாரடி நீ மோகினி. இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச படம். அவருடைய கரியரில் இனி எத்தனை படம் பண்ணாலும் சரி, என்ன ஒரு ஆழமான ஒரு காதல், ஒரு ஆழமான பாசம் அவர் சொன்னாலும் சரி, என்னை பொறுத்த வரைக்கும் என்னால் யாரடி நீ மோகினி படத்தை கடந்து அவருடைய மற்ற படங்களை ரசிக்க முடியலை. நல்ல படங்கள் தான் எல்லா படமுமே, இருந்தாலும் அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்துட்டு அவ்வளோ ஒரு அழகான காதல் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு அழகாக அமைஞ்சிருக்கும். அவருடைய டைரக்ஷனில் அடுத்து தொடர்ந்து வெளியே வந்த ஒரு தொலைக்காட்சி தொடராக இருக்கட்டும், அதுக்கு பிறகு வெளியே வந்த குட்டி, உத்தம புத்திரன், அதுக்கப்புறம் வெளியே வந்த திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு படமும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான மூவி. அதுலேயும் குட்டி, யாரடி நீ மோகினி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான காதல், ரொம்ப ஒரு ஆழமான காதல். ஒரு சின்ன விஷயத்தை வச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி படம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி உத்தம புத்திரனில் வந்து பார்த்திங்கன்னா விவேக் இன்றைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து சிரித்து சிரித்து ரசிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் விவேக்குடைய கதாபாத்திரம். பாக்யராஜ், நிறைய கதாபாத்திரங்கள் அந்த படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். சமீபத்தில் வெளியே வந்த திருச்சிற்றம்பலம், இப்படி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆழமான கதை, ஒரு ஆழமான பாசம் எல்லாமே இருக்கும். திருச்சிற்றம்பலம் வெற்றிக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா அவர் நம்ம ஆர்யாவோடைய படம் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று கிடச்சிருக்கு. இந்த படம் வந்து இப்போதைக்கு தொடங்கல, பட் பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அது வரைக்கும் தான் தகவல் கிடைச்சிருக்கு. இப்போ ஆர்யா வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முத்தையாவோட டைரக்ஷனில் 34 அப்படிங்கிற ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அந்த படத்துக்கு டைட்டில் வைக்கல. இந்த படத்தில் சித்தி இதனானி வந்துட்டு அவருக்கு ஜோடியாக பண்ணுறாங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நல்ல கான்செப்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச முதல் முறையாக ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் வந்துட்டு ஆர்யா பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் நிச்சயமாக வெற்றி அடையும். அடுத்து வர இருக்கிற ஆர்யாவுடைய படம் அப்படின்னு பார்த்தா மித்ரன் ஆர் ஜவஹரோட டைரக்ஷனில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்குண்டான அஃபிஷியலான தகவல்கள் கூடி சீக்கிரம் வரும் அப்படின்னு வந்துட்டு ஒரு தகவல் இருக்குது. மேலும் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இந்த தகவல் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.